இந்த கல்லு மட்டும் தாங்க இது செங்கோட்டில் வந்து வர தட்டு. இது வந்து யூஸ் பண்ண என்னன்னா, கல் வந்து இந்த கலர் வராம வளக்க வளக்க என்னன்னா, பழக பழக வந்து கல் வந்து வெள்ளி மாதிரி மாறும். ஓகே, இந்த கல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம அங்காடித்தரில் விதவிதமான தோசைக்கல். ஸோ தோசைக்கல் வந்து எப்படி வாங்கணும், எது வந்து நல்ல லைஃப் கொடுக்கும், எது வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட விலை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கிடையாதுங்க, நார்மலான இது தாங்க இருக்கும், வெயிட் இருக்கும், 200 தாங்க அது. இதுல சைஸ் இருக்கானா? இல்ல இதுல வந்து ஒரே சைஸ் தான்மா. இதோட இது சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 15 வருமா? அது ஒரே மாதிரி சைஸ், 200 பீஸ். இது வந்து என்னன்னு கேட்டா, மீனுக்கு வாங்குறாங்க, மீன் வந்து பொறிக்கிறது வாங்குறாங்க, சப்பாத்தி பண்றாங்க, அடை வாக்குறது வாங்குறாங்க. இது வந்து மீடியமான வெயிட்டா இருக்க தட்டி, இது வந்து மக்கள் வந்து அதிகமா விரும்பி வாங்குறாங்க அந்த கல்ல. ஓகே ஓகே. கார்ப்பு இரும்புல இருக்கிறது. ஆமாமா, இது வந்து வார்ப்பு இரும்பு தோசைக்கல்லுமா. சில பேர் கேக்குறாங்க, வார்ப்புனா என்னங்க, காஸ்ட்னு சொல்றீங்களா என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது தண்டவாளம்னு சொல்றீங்களே அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க. வார்ப்பு இரும்புனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இரும்பு வந்து உருக்கி ஊத்தி செய்யக்கூடிய பொருள் தாங்க வார்ப்பு இரும்புனு சொல்லுவாங்க. அதுதாங்க இது வந்து வார்ப்பு இரும்புன்னு சொல்லுவாங்க, தண்டவாளம்னு சொல்லுவாங்க, காஸ்ட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மேலேருந்து தவறி உளுந்தாதாங்க உடையும். இரும்பு ஐட்டம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்க வேணாலும் தூக்கி போடலாம். இரும்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீட்டாவும் இருக்கும், அதை வந்து மிஷின் வந்து கட் பண்ணி போறது, கையாட்டி அடிக்கிறது. இது வந்து வார்ப்பு வந்து எல்லாமே உருக்கி ஊத்தி செய்யறது, மேலேருந்து தவறு விழுந்தாதாங்க உடையும். ஆனா இது வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒன்னாவாது. இப்ப இரும்பு என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னுச்சிங்களேன், ஒரு வாரம் கழிச்சு அல்லது ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா துருபிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து வார்ப்பு வந்து அப்படியே கிடையாங்க. இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு அடுத்த மாசம் எடுத்தாலும் உங்களுக்கு கலர் அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ ஹீட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து தாங்கும் வார்ப்பு மட்டும். இரும்புலாம் அப்படியே கிடையாது, கொஞ்சம் ஹீட்டு அதிகமானா மையத்தில் வந்து ஒட்டிக்கும், அப்படியே தீஞ்சு போயிடும். இது வந்து அப்படிலாம் ஆகாதுமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலேருந்து உளுந்தாதான் உடையும். இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் பாருங்கம்மா, இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் பாருங்க, 11 inch வருமா, 390 ரூபா மாது. அதே இதுவரைக்கும் பாருங்க, 12 inch வருமா, இது வந்து 490 ரூபா மாது. இது வந்து சாதாரண வார்ப்புலாம் கிடையாமா, கலெக்டா வார்ப்பு. சாதாரண வார்ப்புலாம் என்னன்னா, தவறு விழுந்தா உடஞ்சிரும். இது நம்ம நம்ம சாதாரண இருக்க பாருங்க, இருக்கிற இடத்துல வந்து போட்டு பார்க்கலாம், உடையாது. இதுல வேற வேற மாடலும் இருக்குல்ல? இருக்குமா. அதாவது இது வந்து நார்மலா எப்பொழுதும் கஸ்டமர் வந்து வாங்கி போறது வந்து ஒரு காது உள்ளது. இது எதுக்குங்க இது ஒரு காது வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவுத்துல ஆணி அடிச்சு மாற்றுறதுக்கு இது நல்லா இருக்குங்க. இது அதுக்காக சில பேர் வாங்குவாங்க. ரெண்டாவது வந்து பிடிச்சி தூக்குறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாங்குறாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா, இது வந்து பிளாட்டா இருக்குங்க, தோசைலாம் வாக்குறதுக்குங்க, அதே வார்ப்பு தாங்க. அது இது எவ்வளவு? இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து 490 ரூபாங்க. அது 11 inch. அதுக்கடுத்து வந்து 12 inch இருக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து 550 வருமா. அது பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லாம் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மாடல், ரெண்டு பக்கம் காது உள்ளது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அடை தோசை சப்பாத்தி எல்லாமே வாக்கலாம். இது எதுக்கு அப்படி இப்படி ரெண்டு பக்கம் காது வச்சிருக்கேன்னா, திடீர்னு இப்போ யாராச்சும் விருந்தாடி வந்துட்டாங்க, அடை வாக்கணும் அல்லது ஆப்பன் வச்சு சொல்கிற மாரி இருந்துச்சுன்னா, இது லைட்டாக கொஞ்சம் ஏந்தலாகவும் நடுவில் கொஞ்சம் குழியாகவும் இருக்கும் இந்த கல். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாவு ஊற்றி இப்படி
சுத்துறதுக்காக இந்த இது வந்து அடியில கொஞ்சம் ரெண்டு பக்கம் இது கொடுத்திருப்பாங்க, பொடி கொடுத்திருப்பாங்க. நார்மல் கல்ல என்னன்னா உங்களுக்கு வந்து அடலாம் வாக்குறப்ப உங்களுக்கு கையாட்டி டக்குன்னு பண்ண முடியாது. இது பாத்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்துல உள்ள மாடல கல்லு அப்படின்னு சொல்லிதான் கஸ்டமர் கேக்குறாங்க. பழைய கல்லு கொடுங்க, தோசை கல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கல் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இன்ச்ல இருந்து 12 இன்ச் வரைக்கும் இருக்குமா. அது இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து 590 ரூபாய்மா. அது 11 இன்ச். அதுக்கு அடுத்தது 12 இன்ச் இருக்குமா, 590 ரூபாய்மா. அது ஓகே ஓகே. இது வந்து சாதாரண வார்ப்புலாம் கிடையாமா, கல்கட்டா வார்ப்புமா, தவறு இருந்தோட உடையாது. நான் இப்ப உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து நான் போட்டு காமிக்கிறேன்னா உடையாது. மேல இருந்து உழுந்தாதான் உடையும். தவறு வந்து இங்கேருந்து உடையாது. இந்த வார்ப்பு சாதாரண வார்ப்புலாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு வந்து பின்னால வந்து ஜாயிண்ட் இருக்கும், மேல வந்து ரஃபாவா இருக்கும், தவறு வந்து அது வந்து உடஞ்சிரும். அதுக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இது வந்து நான் உங்கள்கிட்ட சாதாரண வார்ப்பு. சாதாரண வார்ப்பு என்னன்னா பின்னால வந்து ஜாயிண்ட் வருமா. இதுல வந்து பாருங்க அந்த ஜாயிண்ட் எல்லாம் இருக்காது. கரெக்டா வார்ப்புல வந்து அது இருக்காது. சாதாரண வார்ப்புல வந்து இது இருக்கும். சரி ஓகே. இது என்னன்னு கேட்டீங்கன்னா தப்பு தவறி கீழே வந்தாவே உடஞ்சிருமா. இந்த இது உடையாது. நான் உங்களுக்கு நேராகவே நான் போட்டு காமிக்கிறேன். இன்னொரு போட்டு காமிக்கிறேன். இதை போட்டு காமிச்சானா துக்கு தூளா போயிடும். அது ஓகே ஓகே ஓகே. அதுலயே இதை பாருங்க, அதே வார்ப்புகள் தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கிரைன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு லேத்துல விட்டு ஃபுல்லாவே கடத்த பண்ணிருப்பாங்க. இது வந்து இதோட கல்லோட விலை வந்து உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா 900 ரூபாய் வருமா. அது இது வந்து 10 இன்ச் வருமா. அது இதுக்கு அடுத்தது இது இருக்குமா 11 இன்ச் இருக்குமா. 100 ரூபாய் வந்து கூட போயிட்டு இருக்குமா சொல்லுவாங்க. முஸ்லீம் ஜனங்க வந்து அது வாக்குறதுக்காக இந்த கல் வாங்குவாங்க. இப்ப ஆளுங்க பாத்தீங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. முஸ்லீம் ஜனங்க வந்து வாடா வாக்குறதுக்குன்னு சொல்லி அது ஒரு வாடா தோசைன்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் ஜனங்க வந்து அது வாக்குறதுக்காக இந்த கல் வாங்குவாங்க. பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்னங்க ஜாங்கிரி சட்டியா ஜிலேபி சட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க முஸ்லீம் வீடு ஜனங்க வாங்குவாங்க. வாடகை வாக்குறதுக்காக இதில் ஒரு கோழி மாரி ஒன்று வச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே முறுக்கு புளியிற மாரி செஞ்சு அது ஒரு தோசை ஒன்று வாக்குவாங்க. அது வந்து ரெண்டு சைஸ் இருக்குங்க. 11 இன்ச் இருக்கு, 12 இன்ச் இருக்குங்க. இதோட விலை வந்து 590 ரூபாய். இதோட 12 இன்ச் வந்து 690 ரூபாய். ஓகேண்ணா ஓகே. கன்வென்ட் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நீங்கள் குடிக்கிறீங்க, ஃப்ளாட்டாக குடிக்கிறீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா மையத்தில் வந்து ஹீட் ஆகிற தட்டி வந்து கல் வந்து பெண்டாயி வளையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னோன்னா மாரி இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வாங்கினா மாரி இப்படி தாங்க ஆகும். ஏன்னா இதோட திக்னஸ் வந்து மெல்லிசாக இருக்கிற தட்டி வந்து நடுவில் மட்டும் ஹீட்டு வர தட்டி கல் வந்து பெண்டாயி வளையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னால் வந்து விளக்குறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொன்னாங்க கஸ்டமர். என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பின்னால் வந்து வெல்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து சொந்தமாகவே நாங்கள் வந்து பட்டறையில் நாங்கள் ஆள் வச்சு செஞ்சு போட்டிருக்கோங்க. இது வந்து அது செங்கோட்டை இதுன்னு சொல்லுவாங்கம்மா. செங்கோட்டை தோசை கல்லா, செங்கோட்டை இது வந்து வருதுமா இந்த கல். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கைப்பிடி வந்து உங்களுக்கு வந்து ஜாயிண்டே கிடையாதுமா. அது பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஷீட்டில் வந்து வெட்டி எடுத்திருப்பாங்க. விளக்குறது வந்து கறி அதிகமா படிஞ்சு வந்து அழுக்கா இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லு எவ்வளவு நம்ம கேஸ் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அதிகமா இருக்கு இதோட திக்னஸ் வந்து வந்து நல்லா ஹெவியா இருக்க தட்டி எவ்வளவு ஆனாலும் நம்ம வந்து ஹீட்டு கொடுக்கலாம். கல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லு மட்டும் தாங்க இது செங்கோட்டில் வந்து வர தட்டி. இது வந்து யூஸ் பண்ண என்னன்னா கல் வந்து இந்த கலர் வராம வளக்க வளக்க என்னன்னா பழக வந்து கல் வந்து வெள்ளி மாதிரி மாறும். ஓகே. இந்த கல்லு ஜென்ரலா மாறும் இல்லையா. நார்மலா உள்ள கல் என்னன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். யூஸ் பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா இந்த கல்லு கைப்பிடி தாண்டி உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா துருபிடிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து சீக்கிரமா அவங்க வந்து மையத்துல வந்து தீஞ்சு போய் ஓட்டை ஆயிடும். இந்த கல் அப்படி ஆகாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா இது வந்து திக்னஸ் வந்து மெல்லிசா கொடுத்துருப்பாங்க. இதோட இது பாருங்க செங்கோட்டை வந்து வர தட்டி
உதாரணத்துக்கு இந்த கல்லோட இதை பாதை நீங்க நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும், உள்ள வந்து வெள்ளி மாரி இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணாவே உங்களுக்கு நல்லா வெள்ளையா மாறிடுங்க. இது நாங்க மட்டும்னு சொல்ற வியாபாரத்துக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், இது அப்படி கிடையாங்க. ஒரு ஐரோட்டு மாமி வந்து அந்த செங்கோட்டை கல்லு எங்கள்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போனாங்கம்மா. அந்த கல் வந்து இப்போ ஒரு போன மாசத்துல வந்து ரீசெண்டா வந்து எங்கள்கிட்ட இந்த கல்லு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க கேட்டோம், என்னங்கம்மா இது மாதிரி அலுமினிய கல்ல போய் நீங்க கொடுத்து விட்டு நீங்க கேக்குறீங்க, இரும்பு கல் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லங்க உங்கள்கிட்ட நீங்க ஆரம்பத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போனேன் செங்கோட்டை கல்லுன்னு, இந்த கல்லு தான் நீங்க கொடுத்தீங்க, அது வந்து கருப்பா தான் இருந்துச்சு, நான் தேய்ச்சி புலங்க புலங்க என்னன்னா இந்த கல் வந்து வெள்ளி மாரி போயிட்டு அலுமினியம் மாரி, அதனால இந்த கல் வந்து நல்லா இருக்குங்க, இன்னொரு எனக்கு 2 கல் கொடுங்க வெளியூருக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து 2 கல் வாங்கி போனாங்க. அதை வச்சுதான் செங்கோட்டை தான், ஆனா இது வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கு, ரவுண்டா இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா அந்த செங்கோட்டை கல்லு ஆரம்பத்துல போட்டவங்க வந்து காது இல்லாம போட்டாங்க, இப்ப அதே கல்லுதான் இப்ப வந்து இன்டெக்ஷன் எடுப்புக்காக கேஸுக்காக செங்கோட்டை கல்லு போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா திக்னஸ் வந்து மொத்தமா இருக்கும், யூஸ் பண்ண உள்ள வந்து வெள்ளி மாரி மாறுங்க, அது கல்லு வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். இது வந்து பார்ப்பெல்லாம் கிடையாமா, ஃபுல்லாவே இரும்புல செய்யப்பட்ட உள்ளதான், தவறி வந்து அடகு உடையாதுங்க. இது எவ்வளவு வருது, இது அந்த ரவுண்ட்ல இருக்கிறது எவ்வளவு பாருங்கம்மா? இந்த கல்லோட விலை வந்து உங்களுக்கு வந்து 9 இன்ச் வருமா, 490 ரூபாய். சரி, இந்த கல்லோட விலை வந்து உங்களுக்கு வந்து இதோ இருக்கு பாருங்கம்மா, 900 ரூபாய் வருமா அது. ஓகே, இது வந்து என்னன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமா தான் இருக்கும், வெயிட் அதிகமானதான் என்னன்னா மையத்துல வந்து தீஞ்சு போவாத உங்களுக்கு அடி பிடிக்காது. இது கல் வந்து ஜாயிண்ட் போட்டா மாதிரி இருக்குமா? செங்கோட்டை கல்லுக்கு என்னன்னா உள்ள வந்து பூ டிசைன் கொடுத்திருப்பாங்க, கல்ல பாத்தீங்கன்னா நீங்க அடையாளம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது வந்து இதுல வந்து GLP ஒரு இது கொடுத்திருப்பாங்க, குளோப்புன்னு கொடுத்திருப்பாங்க. இது வந்து அந்த கல்லுல மட்டும்தான் போட்டு வரும், வேற எந்த கல்லையும் வராது. எல்லா கல்லையும் இருக்கும், என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா அந்த காம்போஸ் வச்சு மேல போட்டிருக்காங்களே, குளோப் அப்படின்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா மேல. ஆமா ஆமா, இது வந்து இருந்ததுனா தான் ஒரிஜினல் இல்லையா? ஓகே ஓகே, செங்கோட்டை வந்து வருதுமா. ரெண்டா என்னன்னா துரு பிடிக்காத இரும்புன்னு சொல்லுவாங்க. இப்ப சாதாரண கல்லாம் பாத்தீங்கன்னா வந்து துரு பிடிக்கும். உதாரணத்துக்கு என்னன்னா இது வந்து சீல் எல்லாம் எதுவுமே இருக்காது, ஓரத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் கலர் எப்படி இருக்கு பாருங்க, இது வந்து அப்படியே துரு பிடிக்காம வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸும் இருக்கு. சொல்லுவாங்க நீங்க அந்த கல்லாம் வாங்காதீங்க, அது வந்து 1000 ரூபாய் சொல்லுவாங்க, இந்த கல் வந்து பெரிய கல்லு உங்களுக்கு வந்து 350 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரேட்டு கம்மியா இருக்குன்னு கஸ்டமர் வந்து நிறைய பேர் ஏமாந்து போறது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா துரு பிடிக்குது, மையத்துல வந்து தோசை ஒட்டிக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா கல்லு வந்து பெருசா போட்டுது, இது வந்து தகடு வந்து மெலிசா போட்டிருக்காங்க, அதனால என்னன்னா இது வந்து அப்படியே வந்து தீஞ்சு போய் அப்படியே ஒட்டிக்குதுங்க. இந்த கல் வந்து அப்படி கிடையாது, ஒரே தகுந்தால வெட்டி செய்யப்பட்டு உள்ளதுமா, ஜாயிண்ட் எல்லாம் கிடையாதுமா, இதை நல்லா பாருங்க, வெல்டிங் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. நார்மலா பாத்தீங்கன்னா வீட்டு யூஸுக்கு என்னாட்டி வந்து இதுதாங்க இருக்கு, கேஸ் இருக்கு, சவ்வு தான் இருக்கு, இன்டெக்ஷன் அடுப்பு வச்சிருக்கேங்க, கேஸ் அடிக்கடி தீந்து போனா என்னங்க பண்றது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக இப்ப என்னன்னா இன்டெக்ஷன் அடுப்புக்குன்னு போட்டிருக்காங்க, அடி இது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும், இன்டெக்ஷன் அடுப்புல வைக்கிறது ஒரே பக்கம் மாதிரியே இருக்குல்ல. இல்லம்மா, அதுக்கு வந்து உதாரணம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இது இருக்கு பாருங்க, கைப்பிடி இது, இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ரப்பாவே இருக்கும், இது வந்து அடிபாட்டன மேயுது பாருங்க, உங்களுக்கு வள வளன்னு உங்களுக்கு வந்து சாஃப்டா உள்ளது வந்து மேயுது உங்களுக்கு. எவ்வளவு ஹீட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது, கல்லு வந்து வளையாதமா, இது வந்து நல்லா வெயிட்டா இருக்கும். இந்த கல்லு உங்களுக்கு 2.5 கிலோ வரும், வெயிட்டா வாங்கினா உங்களுக்கு நல்லது. இது எத்தனை இன்ச்னா இது? இது வந்து உங்களுக்கு வந்து 12 இன்ச் வருமா? அது எவ்வளவு விலை வரும்? இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து 450 மாது. சரி, இது இன்னும் பெருசாவும் இருக்கா இதுல? இதுல இருக்குமா, பெருசெல்லாம் இருக்குமா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சாதாரண இதுல உள்ள மாதிரி இன்டெக்ஷன் அடுப்பு யூஸ் பண்றது, இதே இது வந்து உங்களுக்கு
செங்கோட்டை கல்ல இப்ப போட்டுருக்காங்கம்மா. ஓகே, செங்கோட்டை கல்லுமே இந்த மாதிரி ரவுண்ட்லயும் போட்டுருக்காங்க. இதோ பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு தான் ஆரம்பத்துல ஒரு இது ஒண்ணு காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த குளோப். குளோப் வந்து மேல போட்டுருக்காங்க. இதோ போட்டுருக்காங்க பாருங்கம்மா, குளோப் ஒண்ணு. இது வந்து ஒரு கல்லோட விலையா உங்களுக்கு வந்து 750 ரூபாய்மா. ஓகே, வெயிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கிலோ சத்தம் வருமா. அது உங்களுக்கு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மையத்துல வந்து தீஞ்செல்லாம் போவாது. திக்னஸ் வந்து பாருங்கன்னா எவ்வளவு மொத்தம் இருக்கு, நல்ல மொத்தம் இருக்கு. நல்ல மொத்தமா உள்ளதை வாங்கினா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது, துருவெல்லாம் பிடிக்காம கல்லு வந்து விளக்க விளக்க என்னன்னா வெள்ளி மாரி மாறும். இந்த இது இந்த கல்ல மட்டும்தான் வரும், செங்கோட்டை கல்ல மட்டும்தான் வரும். இது கல்லு வந்து வராது, நார்மல் கல்லு, நார்மலா கருப்பாகும். அடிக்கடி நம்ம தேய்ச்சி தேய்ச்சி புழங்கணும், இல்லைன்னு வச்சு புழங்காம இருந்தா அப்படியே துருபிடிக்க ஆரம்பிச்சு துருபிடிக்காது. இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு நீங்க அடுத்த வாரம் அல்லது ஒரு மாசம் கழிச்சு எடுத்தாலும் கலர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும். அது எவ்வளவு நாள் வருது இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து இருங்க, இதோட இது வந்து நாங்க வந்து நார்மலா இருக்க வந்து 1200 ரூபாய் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு ரேட் வச்சிருப்போம். அது ஹோல்சேல் ரேட் எடுத்தாலும் சரிங்க, 900 கொடுக்கலாம். இதுல வந்து நல்லா ஹெவியா இருக்குமா, அளவு வந்து உங்களுக்கு வந்து 13 இன்ச் வருமா. அது நார்மல் சைஸ்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச் தான் வரும். இது வந்து 13 இன்ச் வரும், 12 இன்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடையாது, செங்கோட்டை கிடையாதுங்க, சாதாரண கல்லு தான். இது வந்து 450 கொடுக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா மையத்துல வந்து அப்படியே தீஞ்சு போயிடுங்க. நிறைய கஸ்டமர் எங்களுக்கு எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க என்ன பண்ணலாம், செங்கோட்டையிலே மாரி நேரடியாக கேட்டோம், இண்டஸ்ட்ரினுக்குன்னு தனியாக கல் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க போட்டாங்க கல். 3 கஸ்டமர் இதேமாரி வாங்கிட்டு போய் நல்லா இருக்குன்னு சொல்லி இங்க வாங்குறாங்க. அவங்க ஓசூர் என்னங்க கேரளா வாங்கி போயிருக்காங்க, குஜராத் வாங்கிட்டு போயிருக்காங்க. 3 பேருமே மாரி நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல அவங்க பார்த்து விட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களே இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா இருக்குங்க, இது அதிகமா சேல்ஸ் ஆகுது இந்த கல்லு. இந்த சரிண்ணா இந்த இது வந்து அப்படியே பிளாட்டா இருக்குல்ல, சில பேர் லைட்டா வளைஞ்சா மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க கல்லு, அந்த கல்லு காமிக்கிறீங்களா? இருக்குமா. சோ இந்த கல்லுல என்ன சைஸ்னா இருக்கு? என்னமா இந்த கல்ல என்ன சைஸ் இருக்கு? இதுல வந்து உங்களுக்கு வந்து 9 இன்ச்ல இருந்து இருக்குமா சைஸ், 9 இன்ச்ல இருந்து உங்களுக்கு வந்து 13 இன்ச் வரைக்கும் இருக்கு. அந்த கல்லு உங்களுக்கு காமிக்கிறேன். காது வச்சது இருக்கு, அந்த ஐரோட்டு ஜனங்க வந்து கொஞ்சமா இது வந்து அடை சப்பாத்தி இதெல்லாம் வாக்குறதுக்காக கேக்குறதாட்டி இது வந்து 9 இன்ச் வந்து இருக்குமா. இது எண்ணெய் ஊத்தி சேர்த்து நல்லா இருக்கும், இது லைட்டா ஏந்தலா இருக்கும், ரொம்ப குழி இல்லாம லைட்டா ஏந்தலா இருக்கும். இது வந்து 9 இன்ச்ல இருந்து உங்களுக்கு வந்து பெருசு இந்தியில போறாங்க இரும்புலயே புது தகவல போற தட்டி நல்லா இருக்கும். பழைய தகடு என்னன்னா உங்களுக்கு சொல்ல சொல்லையா இருக்கும், என்ன தடவை வச்சிருப்பாங்க அது எல்லாமே பழைய தகடுங்க. இது வந்து யூஸ் பண்ணாவே கல்லு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது எவ்வளவு நான் விலை? இதோட விலை மட்டுமே உங்களுக்கு வந்து இதோ பாருங்கம்மா 1200 வருமா. 1200 வரும். இது நல்ல பெருசா இருக்குல்ல? இருக்குல்ல பெருசுங்க. இது இது வந்து 14 இன்ச் வருமா. அது 1200 வரும். திக்னஸ் நல்லா மொத்தமா இருக்கும். இதுல லைட் வெயிட் இருக்கு, அதுல மினிமம் சொல்லுங்கண்ணா. இதுல உங்களுக்கு இதே அளவுல 14 இன்ச்ல லைட் வெயிட் இருக்கு, அதனால உங்களுக்கு 650 வருமா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பாக்குறது கல்லு பெருசா இருக்கும் அப்படின்னு வாங்கிட்டு போறாங்க. மையத்துல வந்து சீக்கிரமா தீஞ்சு போய் ஓட்டை ஆயிடும், ஒட்டிக்கும். இது வந்து ஒட்டாது உங்களுக்கு, நல்லா இருக்கும் கல்லு. இந்த சின்னதா இருக்குல்ல, இது இந்த இது என்ன விலை? இதா இருக்கு பாருங்கம்மா. இது வந்து உங்களுக்கு சின்னது. இது இதா இருக்கு பாருங்கம்மா. இது வந்து இருக்கல ஆக சின்னதுமா. இது வந்து 90 ரூபா வருமா. அது 90 ரூபாமா. 90 ரூபா வந்து உங்களுக்கு 1200 வந்து உங்களுக்கு 1200 வரைக்கும் இருக்குமா கல்லு. ஓகேண்ணா. ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸில் நான் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சின்ன வித்தியாசம் என்ன இருக்கலாம், ஒரு 50-100 வேணா வித்தியாசம் இருக்கலாம். நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறப்ப உங்கள்கிட்ட என்கொயரி பண்ணுறப்ப இந்த சின்ன ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். அதிகமாக ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருந்தது அப்படின்னாக்க நம்மளோட சேனலில் இந்த ப்ரைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து அவங்க வந்து பெஸ்ட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.